மீன்கொடி கீட்டு வச்சேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேனாக்கும் நான் வந்து ஒரு பூச்செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நரசடிக்கு வந்திருக்கேன் அதாவது இது என்னோடய ஃப்ரெண்டோட நரசடி கார்டன் ஓகேவா இது எங்கள் ஃப்ரெண்டு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நரசடியை வந்து ரன் பண்ணிக்கிருக்காங்க நான் இங்கே கண் வாங்கலாம் வந்தபோது சரி இது ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த நரசடி கார்டனோட பேர் வந்து தங்கவேல் நரசரி கார்டன் இது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்பலம் பேராட்சி பகுதியில் வந்து திருமே ரோடு அந்த திருமே ரோட்டில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹாஸ்டல் அதாவது பெண்கள் மாணவி விடுதி அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த நரசடி வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே நான் வந்து ஏற்கனவே வந்து அப்படியே உள்ள வந்துட்டேன் ஸோ இது நரசு நான் வந்து ஆகிட்டேன் உள்ள போய்ட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்களோட அப்பாவெல்லாம் மீட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே என்னென்ன கண்ணு மரக்கண்ணெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்கலாம் பார்க்கலாம் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரமாகும் இங்கே வந்து ரொம்பவுமே சைலண்டாகவும் ரொம்ப இந்த வெயில் காலத்துல ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா இங்கே வந்து கண்ணுகளுக்கு வந்து எனிடைமும் தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டே அதாவது பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இங்கே வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியாகவும் இருக்கு ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நரசடிக்கு உள்ள வந்துட்டேன் இனிமே உள்ளே போயிட்டு உள்ள என்னென்ன பூச்செடிகள் என்னென்ன கண்ணுகள்லாம் வந்து வந்து விளைவிக்கிறாங்க எப்படி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம போகலாம் வணக்கம் நான் தங்கவேல் பேசுறேன் நர்சரி ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் வச்சிருக்கேன் பூஞ்செடிகள் மரச்செடிகள் மற்ற செடிகள் எல்லா செடியும் வச்சிருக்கேன் நான் சங்க செயலாளராகவும் இருக்கிறேன் வெளி மாநிலத்துக்கும் கர்நாடகா ஆந்திரா இதுகளுக்கு அனுப்புறோம் மகோகனி வேங்கிய ரோஸ் ஓட்டு மற்ற மரங்களையும் நல்லா தரமான செடிகளை வந்து நல்லா அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் என் பேர் சேதுபதி எங்க அப்பா பேர் தங்கவேல் முதல்ல எங்க பேசினது எங்கள் அப்பா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எங்கெங்கே ஏற்றுமதி எங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எங்க இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க நான் அதை பற்றி விரிவாக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆ இதெல்லாம் என்ன செடி இது நல்லா இருக்கு அழகா இருக்கு இந்த பூவெல்லாம் ஆ இது எங்களுக்கு ஒரிஜினல் தெரியல இது வந்து நாங்க ரேடியா பூன்னு சொல்றோம் ரேடியா பூ இது என்ன வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் மாதிரி இருக்கு ஆ அது அப்படிதான் இருக்கும் கிழங்கு இத வந்து எப்படி நீங்க பாதியா பண்றீங்க இது நாங்க தனியா தனியா அந்த இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது இண்டோர் பிளான்ட்ஸ் இது நாங்க பாத்தீங்கன்னா கேரளா குரோட்டன் சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணோட ஹைட்டு அது மாதிரி பாக்கெட்டு பாக்கெட்டுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விலை வந்து வேறுபடும் இந்த கண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கை கண்ணு இதோட இதோட ஹைட் நீங்க பாத்துங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு அடி வரும் இது உங்களுக்கு இது பேர் வந்து கருமருது இது உங்களுக்கு வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா ரோஸ் 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 ஐட்டம் ரோஸ் ஐட்டத்திலே இது வந்து கிரீன் ரோஸ் இதுல இதுதான் பூவே இதுதான் பூவே உங்களுக்கு ஒரு எல்லாமே அதுதான் எல்லாமே இப்ப ரோஸ் தான் அது ஆமா முள் அதிகமா இருக்காது அந்த செடியில என்ன என்ன பயன்னா உங்களுக்கு பர்னிச்சர்ஸ் அதுக்கெல்லாம் செய்ய யூஸ் ஆகும் இது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க இன்டோர் பிளான்ஸ் தான் இது சும்மா குரோட்டன்ஸ் அதான் இங்க பாத்து அதே தான் சரி இது வந்து எல்லாமே தேக்கு செடி தான் தேக்குல வந்து இந்த ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருக்காங்க இல்ல தேக்குல வந்து பல தேக்கு சொல்லுவாங்க வேற என்னென்ன தேக்கு வந்து இங்க இருக்கு இது தேக்கு தேக்குல நீ மூணு ஐட்டம் இருக்கு இது ஒண்ணு இது பர்மா தேக்கு இது வந்து பர்மா தேக்கு இன்னைக்குள்ள இருக்கு அதெல்லாம் பர்மா தேக்கு இன்னொன்னு வெண் தேக்கு வெண் தேக்கு அப்புறம் குமிழி தேக்கு ஓ அப்போ இந்த அது ரெண்டும் இருக்கா இங்க ஆஹ் இருக்கு நீங்க இந்த போகும்போது இந்த பாதுகாக்கலாம் இந்த அங்க இருக்க செடி வந்து என்னது அது வந்து சிறுநெல்லி நெல்லிக்கா 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 சரி சிற நெல்லிலே ரெண்டு ஐட்டம் இருக்கு இது வந்து திருநெல்லி ஒன்னு இருக்கு சிறுநெல்லி ஒன்னு ஓகே ஓகே இது இப்ப இதெல்லாம் வந்து இப்ப வீடுகளில் வாங்கிட்டு போய் இப்போ வைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை இதோ நான் விட ஒரு ஃபங்க்ஷன் ஆன்டர் பண்ணேன் அதை மாதிரி இந்த நெல்லிக்காய் செடி தான் கொடுத்தாங்களா ஆமா ஆமா நீங்கள் இப்போ பெரும்பாலும் வீட்டுக்கு ஒ ரெண்டு கன்று கேட்டுக்கிருக்காங்க அது போக இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபங்க்ஷன்ல ஓகே ஓகே அதான் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம தான் கொடுக்குறாங்க ஆமாம் இதெல்லாம் என்னது இங்க வந்து இப்படி வச்சிருக்கீங்களே இந்த இது

ஆ இது பாத்தீங்கன்னா ஒட்டு கொய்யான்னு சொல்றது ஒட்டு கொய்யால இங்க எங்களுக்கு இது வந்து கேரளா வந்து வந்தது இது வந்து உங்களுக்கு பேர் வந்து தாய்வாங் கொய்யான்னு சொல்றது நல்லா காய் ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு ஒரு காய் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஆஹ் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் இருக்கும் இந்த கண்ணு பேர் உங்களுக்கு மகாகனி மகாகனி உங்களுக்கு பர்னிச்சர்ஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த கண்ணு என்னது இது அழகு அழகு செடின்னு சொல்றது. இது வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா காம்பவுண்ட் செவத்துக்கு பக்கத்துல வைக்கிறது. உங்களுக்கு வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன கண்ணு இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? இது உங்களுக்கு பார்த்தீனா ரோஸ் புட்டு சொல்றது. ஆ ரோஸ் புட்டு கேலி பண்றான். ரோஸ் புட்டுங்க இப்போ வந்தா உங்களுக்கு பதிய போட்டுறோம். ம். இனிமே உங்களுக்கு சேல்ஸ்க்கு வரிறதுக்கு ஒரு மூணு மாசத்தில நாலு மாசம் வரும் ஓ 3 4 மாசம் கழிச்சு தான் இது வந்து விக்கிறதுக்கு தயார் இருக்கும். இந்த இந்த கண்ணோட யூசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிச்சர் இந்த மாதிரி சேரு பெஞ்சு இதுவும் பர்னிச்சர் இருக்குதான் சிங்கிள் சிங்கிடு ஃபுல்லா தேக்கு போட்டிருக்கீங்க ஆமா தேக்கு போட்டிருக்கோம் இப்பதான் பதியம் போட்டிருக்கோம் இது தேக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துடும் இந்த இந்த மரம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னா உங்களுக்கு தேக்குல மூணு ஐட்டம் இருக்கு அப்படின்னு இது இந்த இந்த ரகம் பேரு உங்களுக்கு வெண் தேக்கு இது இந்த வென்டேக்கு இந்த மரம் வச்சு உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு உயரம் வந்துருச்சு ஏ இன்டோர் பிளான்ஸ் தான் அந்த அங்க சொன்ன அலை செடி தான் ஆமா அலை செடி தான் சும்மா உள்ள வீட்டுக்குள்ளே நம்ம சும்மா தொட்டி எல்லாம் வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் இட்லி பூன்னு சொல்லுவாங்க அதானே இல்ல வேற பேர் எது இருக்காது ஆமா இட்லி பூ இட்லி பூனா நாங்க சொல்றது வந்து எக்ஸோரா எக்ஸோரா மினி எக்ஸோரா அதான் சொல்றது இதுல என்ன டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் இருக்கு ஆமா இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு கலர் கலர் வரும் அது ரோஸ் கலரு என்ன ரெட் கலரு எல்லாம் ஒயிட் கலரு எல்லோ கலரு எல்லாமே இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நான் செம்மரம் செம்மரம் இப்போதான் பதியம் அப்புறமா அங்க பார்த்தது ஆ உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துடும் அது வரைக்கும் இது வந்து விற்க முடியாது அது வரைக்கும் இது விற்க முடியாது வேறு இன்னும் இப்போ கொஞ்சமா தான் இறங்கியிருக்கும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா மகாகனி

இது நாங்க தனியா தனியா அந்த சின்ன 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 கிழ கிழங்கு வரும் சரி இத எடுத்து நாங்க வேற வேற கண்ணல பதியம் போடுவோம் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறு மாசத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பூத்து நல்ல ஒரு இது கொஞ்சம் இது இது என்ன பர்பஸ் என்ன எதுவும் இல்ல அழகு செடிதானா ஆமா செடி தான் உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் சவத்துக்கு பார்த்து வீட்டுல வீட்டுக்கு வைக்கிறது கொஞ்சம் அழகா இருக்கும் இதெல்லாம் என்ன இதுல ஒரு புல்லு மாதிரி இருக்கு இது பயிர் முடி இது வந்து இந்த செடி பேர் வந்து லில்லி லில்லி ஆ லில்லி இது இந்த இது வந்து புல்லு மார தான் இருக்கும் ஆனா சிக ரோஸ் கலர்ல வரும் பூ பூ ரோஸ் கலர்ல பூ ரோஸ் கலர் பூ பார்க்க முடியுமா இல்ல அது எத்தனை اتنا ஆகும் பூ வரதுக்கு ஆ இது இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன ஒரு ஒரு மாசத்துல பூ வந்துறாங்கருக்கு ஓ இதுவும் ஒரு அழகு செடி தான் அழகு செடி தான் இதெல்லாம் என்ன செடி இதெல்லாம் அழக செடி குரோட்டன்ஸ் எல்லாமே வந்து குரோட்டன்ஸ் ஆ குரோட்டன்ஸ்ல இதா சேர்ந்தது இதுங்க தொட்டியல்ல மாத்தி வைக்கிறது நல்லா இருக்கும் வீடு காம்பவுண்ட்ல அழகு செடி அழகு செடி எல்லாமே எல்லாமே அப்படித்தான் இதெல்லாம் வந்து என்ன செடி இதெல்லாம் நம்ம இந்த பேர் வந்து ம இந்த செடிக்கு பேர் வந்து மருதங்கன்னு மருதம் ஆஹ் மருதம் மரம் மருதம் மரம் அருந்துக்கலாம் ஆஹ் இந்த இந்த பட்டைய அரைச்சு காய வச்சு புண்ணுக்கு எல்லாம் போட்டா சரியாரும் அப்படின்னு சொ அப்படின்னு உள்ள மருத்துவ குணம் உள்ளது கண்ணு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ச சந்தனக்கண்ணு சந்தன கண்ணா

ஓ செம்பருத்தில இங்க நிறைய கலக்கலரா இருந்துச்சு இது ஒரு அடுக்கா இருந்துச்சு இது மாதிரி பல செம்பருத்தி பார்த்தா அது மாதிரி என்ன செம்பருத்தி செடிகள் இங்க இருக்கு செம்பருத்தில உங்களுக்கு அஞ்சாறு கலர்ல இருக்கு செம்பருத்தி அஞ்சா அஞ்சாறு வயல இருக்கு செம்பருத்தி இது இந்த இது வந்து ஒன் பை டூ சொல்லுவாங்க அடுக்கு அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி இது இந்த இந்த இது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி இது பிங்க் கலர் இங்கல செம்பர்த்தி ஆ சூப்பர் ம் இது இது உங்களுக்கு பெருசா வரும் இதல்களனா ரொம்ப பெருசா இருக்கும் இருக்கு ஆமா இருக்கு உங்க இந்த இந்த கண்ணா நாங்க சேல்ஸ்க்கு தான் வச்சிருக்கோம் இது ஆமா வந்து நாங்க கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் எப்படி கட்டிங்ஸ் கட்டிங்ஸ் வந்து

முன்னூத்தி பச்சை அவங்களுக்கு மெடிசனுக்கு உள்ளது நம்ம முகத்துல வர முகப்பரு அதுக்கெல்லாம் அந்த இலைய கசக்கி அந்த முகப்பரட்ட வச்சோம்னா அந்த முகப்பரம் எல்லாம் கொட்டிடும் இந்த செடி பேரு அழகு செடின்னு சொல்றது அழகு செடியில கொஞ்சம் பெரிய செடி மரமா மரமா வரக்கூடிய ஒரு அலை செடி நம்ம இந்த இலையெல்லாம் கொஞ்சம் முள்ளு முள்ளா சாப் சார்பா இருக்கும் வைப்பாங்க இந்த மக்கள்லாம் இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப பார்க்க கொஞ்சம் தனிமையா தெரியும் இந்த செடி பார்த்தீங்கன்னா பிரியா ரம்பை இலைன்னு சொல்றது ரம்பை இலை வந்து பிரியாணிக்கு போடுறது தம்மு தம்மு போடுறாங்கல்ல அதுக்கு போட்டு போ இதை போட்டு தம்மு போடுறது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அதுக்காண்டி கண்ணு மகிலங்க மயிலா மரம் சொல்றது மகிழ மரம் வந்து இந்த நம்ம கோயிலில் கோயில்களில் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அதிகமாக வைப்பாங்க இந்த சின்ன சின்ன பழம் வரும் பழைய பழம்ல நம்மளும் சாப்பிடலாம் அப்புறம் குருவிகள் எல்லாம் சாப்பிடலாம் இது ஒரு மகர வகை சேர்ந்த மரம் வகை சேர்ந்தது தான் மகிழ மரம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் விளாம்பழம் ஆமாம் சிவன் கோயிலெல்லாம் வச்சிருக்கோம் அது வில்வம் வில்வம் அது வில்வம் இதை விளாம்பழம் விளாம்பழம் வில்வ வில்வம் பழத்தை சாப்பிட முடியாது விளாம்பழத்தை நான் சாப்பிட்டு சாப்பிடலாம் இப்போ இதுவுமே இங்கே சேல்ஸுக்கு பண்ணுறேன் இதுவும் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த இது பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எல்லாமே கறி மசாலா பட்டை அந்த பிரியாணிக்கு எல்லாம் பிரியாணிக்கு போடுறதே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரமாவே இருக்கு இது இப்ப நீங்க சேல்ஸ் பண்றீங்களா இல்ல ஆஹ் சேல்ஸ் இருக்குதான் நூறு சேல்ஸ் சேல்ஸ் இருக்கு பிரியாணி பட்டை இந்த இந்த கண்ணு பாத்தீங்கன்னா மனவரைஞ்சி சொல்றது உம் பூ வந்து நம்ம சிவனுக்கு உயர்ந்த பூ அப்டின்னு சொல்றது இந்த கண்ணு இது அந்த பூ மட்டும்தானா இல்ல இது மரம் அது எப்படி வருமா அது இது மரம் நம்ம கொடி கொடி மாதிரி வரும் மரம் அதுல இருந்து நல்லா பூ வந்து வாசனையா இருக்கும் உங்களுக்கு தலையில வச்சீங்கன்னா தலைவலி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பூவோட பூவோட உண்டு இந்த பூ வந்து மாலை நேரத்துல மட்டும்தான் கொஞ்சம் வாசம் அதிகமா இருக்கும் என்ன சொன்னீங்க மனோரஞ்சிதம் சிவனுக்கு வந்த பூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நரசடிக்கானல வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஏகப்பட்ட கண்ணை வந்து பார்த்துருக்கோம் இது போக இன்னுமே இங்கே வந்து நிறையா அழகு செடிகளும் பூச்செடிகளும் மரக்கண்ணுகளும் நிறையாவே இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம இன்னுமே பார்த்தா பார்த்துக்கிட்டே போகலாம் அது ஓ அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறைய மரக்கண்ணுகளும் செடிகளுமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்களுக்கு வந்து நான் கீழே வந்தால் இந்த யூடியூப்லேயும் நம்பர் தரேன் அதுக்கப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் வந்து கொடுக்குறேன் ஸோ வேணுங்களை காண்டக்ட் பண்ணி வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் அறிமுகமலம் பேரூராட்சி திருமய ரோட்டில் வந்து இந்த நரசடி கார்டன் வந்து அமைஞ்சிருக்கு தங்கவேல் நரசடின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் மீன் குடி